சோழனின் செல்வி அத்தியாயம் இருபத்து ஐந்து தன் எதிரே அணிவகுத்திருக்கும் வேங்கியின் பெரும் படையை கூர்மையாக நோக்கினார் ராஜராஜர் அமைத்திருக்கும் வியூகம் என்ன என்பது புரியவர இதழ்களின் கடை கோடியில் ஒரு புன்னகை அரும்பிற்று சற்று தள்ளி இருந்த படை வரிசையின் தளபதியை அழைத்தார் எதிரி படையின் திட்டம் என்னவென்று விளங்குகிறதா அமைதியாக கேட்டார் புரிகிறது அரசே நம்மை உள்ளே வரவழைத்ததன் காரணம் இப்போதுதான் புரிகிறது என்றான் தளபதி அது அல்ல தனது படை முழுவதையும் கோட்டையினுள் நிறுத்தி கொண்டு நதிக்கரையினை கடக்க வைப்பதிலும் கோட்டை வாயிலை உடைப்பதிலுமாக நமது படையின் சக்தியை செலவழிக்க வைத்திருக்கிறான் ஜடாசோடவீமன் என்றார் ராஜராஜர் ஆம் அரசே வேண்டுமென்றே நமக்கு இழப்பை இருக்கிறான் கூடவே நம்மை முழுவதுமாய் சுற்றி வளைத்து தாக்க எண்ணம் கொண்டிருக்கிறான் போலும் என்றான் தளபதி மிக சரியாக கணித்திருக்கிறீர்கள் வழக்கத்திற்கு மாறாக வாழ் தாங்கிய வீரர்களையும் அவர்கள் பின்னே பெரும் அளவில் யானை படையையும் நிறுத்தியிருக்கிறான் கடைசி வரிசையின் சுற்றுப்பாதை முழுவதுமாக புறவிப்படை வீரர்களை வரிசைப்படுத்தி வரிசைப்படுத்தியிருக்கிறான் மிக திறமையான வியூகம்தான் இது என்றார் ராஜராஜர் என்ன அரசே இது எதையை பாராட்டி கொண்டிருக்கிறீர்களே இல்லை அவன் திறமையை பாராட்டி கொண்டிருக்கிறேன் அதையும் மீறி வெல்லப்போகும் நமது சோழத்து வேங்கிகளையும் உள்ளுக்குள் மெச்சிக்கொண்டிருக்கிறேன் என்றார் ராஜராஜர் வெல்வது உறுதிதான் அரசே ஆனால் பெரும் இழப்பை சந்திக்க வேண்டியிருக்குமோ என்ற தயக்கமும் உண்டு என்று இழுத்தான் தளபதி ஏன் அப்படி சொல்கிறீர்கள் நமது படையின் முதல் வரிசையிலேயே புரவிப்படை எதிரியோ முரட்டு யானைகளை நிறுத்தி வைத்திருக்கிறான் நமது யானைப்படையோ கடைசியில் இருக்கிறது நேரடி மோதல் என வரும்போது சேதம் நமக்குத்தானே அதிகம் அவசரப்பட்டு நாம் யானைப்படையை முன்னேறி செல்லவும் வழிவகை செய்ய முடியாது இடையில் இருக்கும் நமது புறவிப்படையும் மற்ற படை பிரிவுகளும் சிதைந்து விடும் அல்லவா என்றான் தளபதி இதை கூறும்போதே சற்று வியர்த்துதான் போனான் என்ன செய்யலாம் என தளபதிகள் கூடி முடிவெடுத்து விட்டீர்களா திட்டமிட ஏதும் அரசே நமது வேங்கிகளின் வீரத்தின் மீது நம்பிக்கை உண்டு மோதி பார்த்துவிடலாம் படையளவில் பெரியதாக நிற்கிறது வேங்கி படை என்றாலும் அளவும் வேகமும் மட்டுமே வெற்றிக்கு வழி செய்து விடுவதில்லையே சரியான முடிவுதான் தளபதி நேருக்கு நேராக மோதப் போகிறோம் என முடிவெடுத்தாகிவிட்ட பிறகு யோசிக்க ஏதும் இல்லைதான் ஒருவேளை நாம் நேராக மோதும் அதே நேரத்தில் பின்புறமிருந்தும் எதிரியை தாக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தால் எப்படி இருக்கும் என யோசித்தீர்களா அது மிக அருமையான தாக்குதலாக இருக்கும் அரசே ஒரே நேரத்தில் பின் என மோத எதிரி படை சிதறும் எந்த பக்கம் தாக்குவது என தடுமாறும் ஆனால் அவ்வாறு நடக்க வேண்டுமெனில் எதிரே நிற்கும் பெரும் படையினை ஊடுருவி அல்லவா செல்ல வேண்டும் அது அத்தனை எளிதான விஷயம் அல்லவே என்றான் தளபதி அது இருக்கட்டும் நமது யானை படையின் அளவு குறைவாக உள்ளது போல தோன்றுகிறதே பாதிக்கு மேல் காணவில்லையே வனத்திலேயே விட்டுவிட்டீர்களா என்ன என்ன அரசே மறந்து விட்டீர்களா பரமன் மழபாடியார் தலைமையில் கோட்டை மதிலின் பின்புறத்தை உடைத்து உள்நுழைய உத்தரவிட்டது தாங்கள்தானே அவர் மாட்டேன் என கூறியும் கட்டளையிட்டு அனுப்பி வைத்ததும் தாங்கள்தானே அதற்காகத்தானே யானை படையில் பாதியை மட்டும் அவரோடு அனுப்பியது என்றான் தளபதி இத்தனை பெரிய கோட்டை வாயிலை உடைத்துக்கொண்டு நாமே உள்ளே நுழைந்து விட்டோமே பின்புற கோட்டை மதிலை உடைத்து எரிந்துவிட்டு இன்னுமா அவர் வராமல் இருப்பார் வந்திருந்தால் மிகச்சரியாக எதிரிப்படைக்கு நேர் பின்புறம் அல்லவா இருக்க வேண்டும் என்று ராஜராஜர் கேட்க அதன் பொருள் என்ன என்பதை புரிந்து கொண்ட தளபதி முகம் மலர்ந்து உற்சாகமானான் அரசே இப்போதுதான் புரிகிறது தாங்கள் மழவாடியாரை அங்கு அனுப்பியதற்கான காரணம் என்றான் தளபதி அவருக்கும் இந்நேரம் அது புரிந்திருக்கும் போய் விஷயத்தை கூறி உப தளபதிகள் மூலமாக வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் இன்னும் சிறிது நேரத்திற்குள்ளேயே தாக்குதலை ஆரம்பித்து விடுவான் ஜடா சொடபீமன் என்றார் ராஜராஜர் அப்படியே அரசே என துடிப்பாக நகர்ந்தவனை நோக்கி எதிரே முரட்டு யானை ஒன்று வெறி கொண்டு நிற்கும் எனில் முன்னிற்கும் வேங்கியானது என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் கூறித்தானாக வேண்டுமா என்றார் ராஜராஜர் அறிவமரசே நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்ற தளபதி தனது உப தளபதிகளை நோக்கி விரைந்தான் அதே நேரம் தனது முன்னே எழும்பி இருந்தது பெரும் புகை மண்டலத்தின் மறுபக்கம் என்ன நடக்கிறது என்பது தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருந்தான் பரமன் மழபாடியான் நெருப்பானது கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது ஒருபுறம் உயர்ந்த தூண்களைக் கொண்ட பெரிய மண்டபம் ஒன்று மறுபுறம் சட்டென்று ஒரு யோசனை உதித்தது மழபாடியானுக்கு உப தளபதிகளில் இருவரை அழைத்தான் நமது வீரர்களை இருவர் மீது இருவராக நிற்க வைத்து இந்த மண்டபத்தின் மேலே ஏற முயற்சி செய்யுங்கள் அந்த பக்கம் என்ன நிலவரம் என்பதை பார்க்க சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டான் அவன் கூறியது போலவே இருவர் குனிந்து கொள்ள அவர்கள் மேல் இருவர் ஏற அவர்களின் தோல் மேல் இரு வீரர்கள் ஏற முழுக்க முழுக்க மனிதர்களால் உருவான ஏணி ஒன்று உருவாக உயரே சென்று மண்டபத்தின் மேலே தாவி ஏறினர் இருவர் அங்கிருந்து மறுமுனைக்கு ஓடி எதிர்ப்பக்கம் என்ன இருக்கிறது என ஆராய்ந்தவர்கள் கண்ணில் அதிர்ச்சி தெரிந்தது அங்கிருந்து விரைவாக இந்த பக்கம் ஓடி வந்தனர் தளபதியாரே எதிரி படை அணிவகுத்து நிற்கிறது அந்த பக்கம் நம் திசைக்கு எதிரே முகம் காட்டி நிற்கிறார்கள் என்று மேலிருந்து அலறினான் ஒருவன் மறுபடியும் போய் நன்றாக பார் நமது புலிக்கொடி எத்திசையில் பறக்கிறது என்பதை கவனித்து வா என கட்டளையிட்டான் மழபாடியான் பார்த்துவிட்டேன் நமக்கு அடுத்து எதிரியின் பெரும் படை அதற்கு அடுத்து வெகு தொலைவில் நிற்கிறது நமது படை என்றான் ஓடி வந்தவன் அதாவது நமக்கும் நமது மன்னரின் படைகளுக்கும் நடுவில் வேங்கியின் பெரும் படை சரிதானே என்றான் மழபாடியான் ஆம் என ஆமோதித்தான் அவன் நாம் இங்கிருந்து நுழைவோம் எனில் எந்த படையை முதலில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அதாவது எதிரியின் படையின் கடைசி வரிசை எது என்று கேட்டான் மழபாடியான் புறவி படையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என மேலிருந்து அவன் தகவல் தர தன் மன்னரை நினைத்து பெருமிதப்பட்டான் மழபாடியான் எத்தனை துல்லியமாக கணித்து யானை படையோடு தன்னையும் பின்புறமாக உள்நுழைய சொல்லியிருக்கிறார் மன்னர் இப்போது தனது படை சோழத்தின் படைகளால் இருபுறமும் சூழப்பட்டுள்ளது என்பதையாவது அறிவானா இந்த ஜடாசோட வீமன் என தனக்குள்ளேயே யோசித்தான் மழபாடியான் நல்லது இன்னும் சில வீரர்கள் மேலே ஏறுங்கள் கயிறு கொண்டு செல்லுங்கள் அந்த பக்கம் சென்று இறங்குங்கள் புகை மண்டலத்தின் நடுவே நமது நகர்வானது எதிரிகளுக்கு தெரிய போவதில்லை அந்த பக்கம் இருந்து எரியும் நெருப்பினை அணைக்க முடியுமா என்பதை பாருங்கள் என வேக வேகமாக உத்தரவிட்டான் மழபாடியான் வீரர்களும் வேகமாக செயல்பட துவங்கினர் கோசாலை என்பதால் ஆவினங்கள் நீரறிந்த ஆங்காங்கே பெரிய பெரிய தொட்டிகளில் நீர் நிரம்பி இருந்தது வசதியாக போனது சோழத்தின் வீரர்களுக்கு கீழிருக்கும் அதன் துணியாலான அடைப்பினை திறந்துவிட நீர் பரவ ஆரம்பித்தது வேகமாக தென்னை ஓலைகளால் வேயப்பட்டிருந்த கோசாலை குடிலானது எரிந்து கீழே விழ விழ நீர் பாய்ந்து அதனை அணைக்கலாயிற்று குறைக்கு வீரர்களும் நெருப்பினை அணைப்பதில் துரிதமாக செயல்பட சற்று நேரத்திற்குள்ளாகவே நெருப்பானது முற்றிலுமாக அணைக்கப்பட்டது கருமை நிற புகை மண்டலம் மெல்ல மெல்ல காற்றில் கரைய மழபடியான் தலைமையிலான சோழர் படை மெல்ல நுழைய ஆரம்பித்தது களத்திற்குள் காற்றில் அதுவரை எழும்பியிருந்த கரும் புகை மண்டலம் மெல்ல மெல்ல அடங்குவதைக் கண்ட ராஜராஜர் மெல்லியதாக பொன்னுகைத்து கொண்டார் என்ன நடந்திருக்கும் என்பதனையும் யூகித்து கொண்டார் போரை துவக்கிவிடலாம் என தனது உடைவாளை உயர்த்தி பிடிக்க நினைத்த வேளையில் ஓடி வந்தான் ஒரு உப தளபதி அவரிடம் அரசி எதிரி நாட்டு மன்னர் படையின் தலைமை தாங்கி வருகிறாராம் அதனால் தாங்களும் யானை மீதேறி களம் காண வேண்டும் என்பது தளபதிகளின் வேண்டுகோள் என்றான் அவன் சடாசோட வீமன் யானை மீது வந்து களம் காண போகிறானா சரி அதுதான் அவனுக்கு நல்லது என்றார் ராஜராஜர் புன்னகையோடு அரசி நான் தங்களை பற்றி கேட்கிறேன் என்றான் வந்தவன் எதிரிக்கு நல்லது எது என்பதை மட்டும் நாம் யோசித்தால் போதும் நமக்கான நல்லது தானாகவே நடக்கும் என்ற ராஜராஜர் தனது வாளை உயர்த்தி கர்ஜிக்க ஆரம்பித்தார் சோழம் 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 என்ற அவரது கர்ஜனை களத்தில் நிறைந்திருந்த வேங்கிகளை வெறி கொள்ளவைக்கு போதுமானதாக இருந்தது வெறி கொண்டு பாய்ந்தன வேங்கிகள் களம் கொதிக்க ஆரம்பித்தது வேங்கி நாட்டு முரட்டு யானைகள் எதிரே தெரியும் புறவிகளை தூக்கி வீசி எறியப் பார்த்தன வருவது யானைகள் என்பது தெரிந்தாலும் சற்றும் அசராமல் அவற்றை நோக்கி பறந்தன சோழ நாட்டு புறவிகள் அதன் மீது கையில் வேல் கம்புகளோடு சோழத்தின் வேங்கிகள் அந்த வேங்கிகளின் கூட்டத்திற்கு தலைவனானவன் புரவி கூட பாய்ந்தது ஒரு வேங்கியைப் போலவே மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் அத்தியாயம் இருபத்தி ஆறு போர்க்களம் என்பது அத்தனை சாதாரணமான ஒரு விஷயமே அல்ல இவர் வென்றார் இவர் தோற்றார் என்ற ஒரு வரியில் ஒளிந்திருக்கும் சாதனைகளும் சோதனைகளும் ஏராளம் கையிழந்து கால் இழந்து மார்பில் வேல் தாங்கி தோளில் துளைத்த வில்லம்பு முதுகு வரை கிழித்திருக்கும் அவலம் தலையை இழந்து துடித்து கொண்டிருக்கும் உடல்கள் கழுத்து நாளம் அறுபட்டு அதிலிருந்து பீச்சி அடிக்கும் குருதி வெட்டுண்ட அவயங்களின் துடிப்பு அதற்கு உரிய வீரர்களின் அலறல் சத்தம் காயப்பட்ட புறவிகளின் யானைகளின் அவல குரல்கள் என எதையுமே சிந்திக்க விடாமல் செய்து எதிரிகளை கொன்று ஒழிப்பது மட்டுமே தமக்கு இடப்பட்ட பணி என உயிர் பற்றி துச்சமும் கவலைப்படாமல் வெட்டுவதும் குத்துவதும் கொல்லுவதும் கொல்லப்படுவதுமாகவே இருக்கும் ஒரு பொழுதிற்கு பெயர்தான் நரகம் எனில் பல நரகங்களை தன்னுள் அடக்கியதுதான் ஒரு போர்க்களம் சோழ வேங்கைகளின் படைகளுக்கு எதிரே ஆவேசமாக நின்றிருந்தன வேங்கி நாட்டு யானைகள் நிலமதிர களமதிர அவை வந்த வேகம் காண்கையில் எதிர்க்கு செல்லும் புறவிப்படை இருக்கும் தடம் தெரியாது அழிந்து போகும் என்ற எண்ணமே எல்லோர் மனதிலும் தோன்றியது அளவில் பெரியதாகவும் வெறிகொண்டு தாக்க வரும் படையை எதிர்த்து புயலாய் பாயும் படையினை கண்டு விழிகள் விரிய நின்றனர் வேங்கி நாட்டவர்கள் இரு பக்கமும் வேகம் இன்னும் இருநூறு அடி தூர இடைவெளிதான் மிச்சம் யானைகளின் அசுர தாக்குதலில் சின்ன பின்னமாக போகிறது சோழத்தின் படை என அத்தனை கண்களும் இமைக்காதிருந்த வேளையில் முதல் ஆளாய் பறந்து கொண்டிருந்த வேங்கிகளின் தலைவனானவன் தனது உயர்த்திய உடைவாளை முன்னும் பின்னுமாக சுழற்றி காட்ட பின்தொடர்ந்த அத்தனை புரவி வீரர்களும் சட்டென்று எடுத்தனர் தங்களின் வேல் வேல்கம்பை எடுத்த வேகத்திலேயே முன்னோக்கி வீச பாய்ந்து சென்ற வேல்கம்புகள் அனைத்தும் எதிரே முரட்டுத்தனமான வேகத்தோடு வந்து கொண்டிருந்த முன்வரிசை யானைகளின் கால்களையே பதம் பார்க்க கால் மடங்கி விழுந்தன பல யானைகள் ஒவ்வொரு யானையின் முன்னங்கால்களிலும் ஆறு ஏழு என வேல்கள் குத்தி நிற்க மடக்கவும் முடியாது நடக்கவும் முடியாது பாய்ந்து வந்த வேகத்திலேயே தடுமாறி விழுந்தன யானைகள் வலி தாங்க முடியாமல் பிளிரின வேகம் குறையாது வந்த பின் வரிசை யானைகளும் தடுமாறி விழ அதன் மேலிருந்த வேங்கி நாட்டு வீரர்கள் நிலை தடுமாறி யானைகளுக்கு இடையே விழுந்த வேகத்திலேயே கூழாகி போனார்கள் வேல்கம்பை வீசிய வேகத்திலேயே இடம் வலமாக பிரிந்த சோழத்து வேங்கிகள் கிடைத்த இடைவெளிகளிலெல்லாம் துரிதமாக பயணித்து எதிர்பட்ட வீரர்களை வெட்டி வீழ்த்துவதைக் கண்ட ஜடாசோட வீமன் ஒரு கணம் மிரண்டு போனான் இத்தனை துல்லியமாக செயல்பட எத்தனை பயிற்சி இருந்திருக்க வேண்டும் என்று திகைத்தான் தன் கண் எதிரிலேயே தனது பலம் கொண்ட யானை படையில் பாதியை அழித்திருக்கிறார்கள் சோழர்கள் எனும் போது கோபத்தோடு வெறியும் கூடியது ஜடா சோழவிமனுக்கு அத்தனைக்கும் காரணமான அந்த ராஜராஜனை கொல்வது மட்டுமே இந்த போரின் வெற்றி என்ற முடிவோடு களம் முழுவதும் தேடினான் சோழத்தின் மன்னனை களத்தின் ஒரு பகுதியில் வாழ் ஒன்று சக்கராயுதமாக சுழன்று கொண்டிருக்க சுற்றி நின்று தாக்குவோரின் சிரங்களும் அவயங்களும் வட்ட வடிவிலான பாதை அமைத்தார் போல பறந்து போய் சிதறி கிடக்க எவனடா அவன் என சற்று நெருங்கி சென்று பார்த்தவனின் பார்வையின் கண்களின் கோபமும் இதழ்களில் புன்னகையுமாக வாழ் சுழற்சி கொண்டிருந்த ராஜராஜரின் திருமுகம் கண்ணில் பட எப்போதோ பார்த்த திரிபுராந்தரின் சிற்பம் நினைவில் ஆடியது ஜனசோடவிமனுக்கு இனி தாமதிக்க ஏதுமில்லை என்ற எண்ணத்தோடு அவரை நோக்கி தனது யானையை செலுத்த கட்டளையிட்டான் தன்னை குறிவைத்து நகர்கிறான் ஜடாசோட வீமன் என்பதை கவனித்து கொண்டார் ராஜராஜரும் எதிர்பட்ட வீரர்களை வாழால் எதிர்கொண்டவாறே அருகே களமாடி கொண்டிருந்த தனது தளபதி ஒருவனை அருகில் வர சைகை செய்தார் அவனும் தனது புறவியோடு நெருங்கி வந்தான் ஜடாசோட வீமன் என்னை நெருங்காது பார்த்து கொள்ள வேண்டியது முக்கியம் உடனடியாக உமது படை பிரிவோடு சென்று அவனை எதிர்த்து நில் அவளது நகர்வை தடுத்து நிறுத்து போ என கட்டளையிட்டார் ராஜராஜர் எதற்காக இப்படியொரு உத்தரவு என புரியாமல் திகைத்தான் அந்த தளபதி அவனது திகைப்பை பார்வையாலேயே புரிந்து கொண்டார் மாமன்னர் காரணம் தேடாதே சொன்னதை செய்தால் மட்டும் போதும் என்று கோபத்தோடு கூற அங்கிருந்து நகர்ந்தான் அந்த தளபதி தனது வீரர்களோடு ஜடாசோட வீமனை நோக்கி நகர ஆரம்பித்தான் ராஜராஜரை நேரில் சந்திக்க நினைத்து அவரை நோக்கி நெருங்கி வந்த ஜடாசோட வீமனுக்கு இடையில் புகுந்த தளபதியின் செய்கை எரிச்சலோடு கோபத்தையும் கூட்டியது ஆவேசமாக தாக்க தொடங்கினான் அந்த தளபதியை வீமனின் தாக்குதல் இத்தனை பலமாக இருக்கும் என சற்றும் எதிர்பாராத அந்த சோழ தளபதி வெகுண்டான் திருப்பி தாக்க ஆரம்பித்தான் இடைவிடாது தாக்கி கொண்டிருக்கும் ஜடாசோட வீமன் கொஞ்சமும் ஓய்ந்தவனாக தெரியவில்லை தொடர்ந்து அவனது பலம் கொண்ட தாக்குதலை சமாளிக்க முடியாது தடுமாறினான் சோழத்தின் தளபதி ஒரு நாட்டின் மன்னனை களத்தில் எதிர்கொள்வது என்பது அத்தனை சாதாரணமான விஷயமில்லை என்பது புரிய ஆரம்பித்தது தளபதிக்கு எதிரே நின்ற தளபதி கொஞ்சம் கொஞ்சமாக பின் ஆரம்பிக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட ஜடாசோட வீமன் ராஜராஜரை நோக்கி இன்னும் விரை ஆரம்பித்தான் எதிர்த்தவர்களை எல்லாம் சரித்து கொண்டே அவன் முன்னேறி வருவதை ராஜராஜரும் கவனித்துக் கொண்டார் இன்னும் சிறிது நேரத்திலேயே அவன் தன்னை நெருங்கி விடுவான் என்பதையும் புரிந்து கொண்டார் விரைந்து நகர்ந்து கொண்டிருந்த ஜடாசோட வீமன் தனக்கு பின்னே அலறர்கள் சத்தம் அதிகமாவதையும் புழுதி மண்டலம் ஒன்று பின்புறமாக எழுவதையும் உணர்ந்து அத்திசை நோக்கி திரும்பி பார்க்க பின்புறமாய் சோழத்தின் யானைப்படையொன்று கொண்டு தாக்கிக் கொண்டிருப்பதைக் கண்டான் எங்கிருந்து வந்தார்கள் இவர்கள் அதிலும் பின்புறம் இருந்து முன்புறத்தில் தமது யானைப்படை பின்புறத்தில் சோழர்களின் யானைப்படை நடுவில் தமது நாட்டு புறவிப்படை என்ற எண்ணம் உறுத்த உச்சு பார்த்தவன் உறைந்து போய் நின்றான் பரமன் மழபாடியான் தலைமையிலான யானைப்படை பின்புறமாய் உள்ளே நுழைந்து வேங்கி நாட்டு புறவிப்படையை துவம்சம் செய்து கொண்டிருந்தது இரண்டு தேசத்தின் முரட்டு யானை படைகளுக்கு நடுவே சிக்கி கொண்ட புறவிகள் மிரண்டன நகர முடியாது தவித்தன புறவியின் மீதிருந்த வீரர்களை வீசி எறிந்து கொண்டிருந்தன யானைகள் களமெங்கும் குருதி வெள்ளமானது ஒருபுறம் நிறைந்து கொண்டிருந்தது எனில் வீரர்களின் அவயங்கள் அதில் மிதந்து கொண்டிருந்தன மறுபுறம் என்ன செய்யலாம் என யோசிக்கும் முன்பு எவனடா இவன் எங்கிருந்து வந்தான் என ஜடாசோட வீமன் நினைப்பதற்குள் தனது யானை மேல் அமர்ந்தபடி அவனை எதிர்க்க முன் வந்திருந்தான் பரமன் மழபாடியான் அவனை தாண்டாது ராஜராஜரை நெருங்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்ட ஜடாசோட வீமன் அருகே புறவிகளில் இருந்த தனது தளபதிகள் நால்வரை அழைத்தான் அருகில் வர சொல்லி குனிந்து அவர்கள் காதில் மட்டும் விழும்படி கூறினான் இடையில் சிக்கியிருக்கும் நமது புறவி படையினை எதிர்த்து போராடு விலக சொல்லுங்கள் முதலில் இடம் வளமாக பிரிந்து களத்தின் மறுபக்கம் சென்று தாக்கச் சொல்லுங்கள் இல்லையெனில் முற்றிலுமாக அழிந்துவிடும் என்று எச்சரித்தான் புரிகிறது அரசே என ஒரு தளபதி அங்கிருந்து விரைய அடுத்து இருந்தவர்களை அருகே அழைத்தான் இப்போரின் வெற்றி என்பதே எனக்கு சோழத்து மன்னனின் மரணம்தான் அவனை நெருங்க விடாது தடுத்து இருக்கிறார்கள் எதிரே நிற்கும் இவனை நான் பார்த்து நீங்கள் நால்வரும் இன்னும் சிலரோடு கூட்டமாக சென்று புறவியோடு களமாடும் ராஜராஜனை சுற்றி வளையுங்கள் முதலில் நான் வரும் வரை வேறெங்கும் அவன் நகர்ந்து விடாது வளைத்து வையுங்கள் என உத்தரவிட்டான் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம் அரசே என்ற தளபதிகள் அங்கிருந்து நகர்ந்து தங்களின் உப தளபதிகள் சிலரை இணைத்து கொண்டு ராஜராஜரை நோக்கி நகர ஆரம்பித்தனர் எவரும் அறியாமல் எதிரே தன்னை நோக்கி வரும் மழபாடியானை கூர்மையாக நோக்கினான் ஜடா சோடவீமன் நீ யாரென்று அறிய வேண்டிய அவசியமில்லை எனக்கு வேங்கி நாட்டின் மன்னன் நான் மோத நினைப்பதோ சோழத்தின் மன்னனோடு எனவே என் வழி தடுக்காது விலகி போவது உன் உயிருக்கு நல்லது என்றான் அலட்சியமாக எம் மன்னரோடு மோதுவதா நீயா அதற்கு ஒரு தனி தகுதி வேண்டும் அது உன்னிடம் இருக்கிறதா என நான் அறிய வேண்டும் அதனால் முதலில் என்னிடம் மோது உயிர் பிழைத்திருந்தால் அது பற்றி யோசிக்கலாம் என்ற பரமன் மழபாடியான் தனது வாழினை உயர்த்த கோபமானான் ஜடா வீமன் இனி உன்னிடம் பேசுவதில் பயனில்லை என்ற ஜடா வீமன் உக்கிரமான தாக்குதலுக்கு தயாரானான் இருவரும் மோத ஆரம்பிக்க களம் மறுபடியும் சூடேற ஆரம்பித்தது தன்னிடம் போரிட்டு கொண்டிருந்த போதும் ஜடாசோட வீமனின் கண்கள் அடிக்கடி தனது இடதுபுற திசையினை நோக்குவதையும் ஒவ்வொரு முறையும் அவனது முக மாறுதலையும் மனதில் குறித்து கொண்டான் மழபாடியான் தொடர்ந்து அவனும் நிறுத்தாமல் தாக்குதலை தொடர்ந்து கொண்டிருந்தான் சட்டென்று ஒரு மலர்ச்சி ஜடாசோட வீமனின் முகத்தில் தோன்றி மின்னுவதை கவனித்த மழபாடியான் தானும் திரும்பி அத்திசையினை நோக்க அங்கே அவன் கண்ட காட்சி அதிர வைத்தது அவனை ஜடாசோட வீமனால் அனுப்பப்பட்ட தளபதிகள் இருபதுக்கும் மேற்பட்ட உபதளபதிகள் மற்றும் வீரர்களோடு சோழத்தின் மா மன்னரான ராஜராஜரை சூழ்ந்துவிட்டிருந்தனர் இதைக் கண்டுதான் மகிழ்கிறான் ஜடாசோட வீமன் என்பதை புரிந்து கொண்டான் மழபாடியான் அடுத்து நிகழ்ந்த அந்த நிகழ்வினை கண்டு களத்தில் வீசிக்கொண்டிருந்த காற்றே மூச்சுவிட மறந்து போய் உறைந்து போய் நின்றது நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்